ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலில் டெய்லி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் பார்த்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் டெய்லி ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் சயின்ஸை பற்றி கூட டாபிக்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினம். இந்த குலசேகரப்பட்டினம் திடீர்னு ஏன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைஞ்சதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அமைஞ்சிருக்கு. இது ஏன் சடனாக வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த இடம் கருதப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ISRO தன்னோட 2வது சேட்டலைட் லான்ச் ஸ்டேஷனை வந்து இங்கே அமைக்க போகிறாங்க. இதுக்காக அவங்க 2300 ஏக்கர் அளவில் உள்ள நிலத்தை வந்து கையகப்படுத்தியிருக்காங்க. அதோடய வேலைகள்லாம் இப்போது ஸ்டார்ட் ஆகிட்டு போய்கிட்டிருக்குது. ஜென்ரலாக ஒரு சேட்டலைட் லான்ச் ஸ்டேஷன் அமைக்கிறாங்கன்னா அதோடய கண்டிஷன்ஸ் என்னெல்லாம்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவட்டாரில் இருக்கணும். நமக்கு தெரியும் ஈக்குவட்டாரில் பூமியோட வேகம் வந்துட்டு வித்தியாசப்படும். ஸோ மற்ற இடத்துல இருந்து, அதாவது ஈக்குவட்டர் இல்லாமல் மற்ற இடத்துலருந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதோட உந்து சக்தி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஈக்குவட்டாரில் உந்து சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபியூவல் கொஞ்சம் கம்மி செலவு வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை ஓரத்தில் தான் அமைஞ்சிருக்கணும். ஏன்னா எப்போதுமே நம்ம சேட்டலைட்டை லான்ச் பண்ணும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் நெகட்டிவாகவும் ரிசல்ட்ஸ் கிடைச்சிரும். அப்படி ஒரு சமயத்தில் சேட்டலைட்க்கு ஏதோ ஆயிடுச்சு, ஸோ வெடிச்சு செதறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அது நிலத்தில் விழுந்தால் மக்களுக்கு உயிர் சேதமும் பொருட்சேதமும் அதிகமாக ஏற்படும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக கடற்கரை ஓரத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஜென்ரலாக ஒரு சேட்டலைட் லான்ச் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கான நிபந்தனைகள். இந்தியாவில் ஆல்ரெடி ஒன்று இருக்குது, ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது. 1971 வந்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அது ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் ஒரு 2 லான்ச்சிங் பேட் இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்கு அகெயின் வந்து குலசேகரப்பட்டினத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன் இருக்குது. ஸ்ரீஹரிகோட்டாவும் இதே 2 க்ரைட்டீரியா வந்து ஃபில் ஆகுது. குலசேகரப்பட்டினமும் கடற்கரை ஓரத்தில் இருக்குது. ஸ்ரீஹரிகோட்டாவை கம்பேர் பண்ணும்போது ஈக்குவட்டாருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது குலசேகரப்பட்டினம். 3வது ஒரு ஸ்பெஷல் க்ரைட்டீரியா இருக்குது. ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து சவுத் போலுக்கு லான்ச் பண்ணோம்னா சில சேட்டலைட்ஸ் வந்துட்டு அது ஸ்ரீலங்கா வழியாக க்ராஸ் பண்ணி போகுது. ஸோ நிலத்து வழியாக நம்ம போகக்கூடாதுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தூரம் போயிட்டு இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக குலசேகரப்பட்டினத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருந்து சவுத் போலுக்கு நம்ம சேட்டலைட்டை லான்ச் பண்ணோம்னா அது எந்த ஒரு நிலப்பரப்பையும் கடக்காமல் டைரெக்டாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால வந்து குலசேகரப்பட்டினத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஆல்ரெடி இந்த ரீஜனில், அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி ரீஜனில் ஒரு ISRO இருக்குது. அது என்ன சென்டர், அப்போ இது லான்ச்சிங் பண்ணால் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ISROவோட ஒரு சென்டர் வந்து மகேந்திரகிரியில், கன்னியாகுமரி பக்கத்தில், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ரொப்பல்ஷன் காம்ப்ளெக்ஸ் சென்டர். இங்கே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் நடக்குதோ. ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் இருக்குல்ல, லிக்விடு, அதுக்கான ஒரு ரிசர்ச் சென்டராக தான் இருக்குது. இப்போது இங்கே ஒரு டெவலப்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரையோஜெனிக் இன்ஜினுக்காக புதுசாக ஒரு ஃபியூவலை கண்டுபிடிச்சிருக்காங்க. லிக்விட் ஆக்சிஜனும் ராக்கெட் கிரேடுக்குள்ள கெரோசனும் சேர்ந்து ஒரு இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபியூயல்னு சொல்கிறாங்க. ஓகே, ISRO பற்றி இவ்வளோ தான் தமிழ்நாடு ரிலேட்டடாக பார்த்துருக்கோம். தேங்க்யூ. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவை பார்க்கலாம்.